கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அதிர்ஷ்டத்தை நம்பாதே, முயற்சியை நம்பு. ஏனென்றால் அதிர்ஷ்டம் அது இஷ்டமாய் வரும், ஆனால் முயற்சி மட்டுமே நிச்சயம் வெற்றியை ஒரு நாள் நம் முன் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்குள் விதைத்து உங்கள் அனைவரையும் வெற்றி விருட்சமாய் எழச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95. வணக்கம் சார். வணக்கம். உலகம் எங்கும் பாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தொழில் சொந்தமா செய்யணும், நானே ராஜா நானே மந்திரி, இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு சார். ஆனா தொழில் அப்படின்னு பார்த்தாக்க மிகப்பெரிய கோடி கணக்குல முதலீட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னாக்க கட 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 நலிவடைஞ்சு கீழே விழுறாங்க. ஆனா தெரு ஓரமா ஒரு தள்ளுவண்டி கடையில வந்து ஒரு இட்லி கடை வச்சிருப்பாங்க சார், அவங்களுடைய டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னாக்க அப்படியே புருவத்தை மேல தூக்குற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு சூப்பரா அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க சார். இந்த ஜாதக பேட்டர்ன்ல எப்படிதான் சார் இருக்கும்? அதுமா அழகா நிகழ்ச்சி தொகுப்பு தொடங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், முயற்சியை நம்புங்கள். முயற்சி வந்து விருட்சகமாக வளரும் என்று சொன்னீர்களே, அந்த எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் என்று மூன்றாவது இடம் என்று உண்டு. எல்லோரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறோம், முயற்சியே அவர்களுக்கு அதிர்ஷ்ட பலமாக அமைந்து விட்டாலே அவர் வாழ்க்கையில் நெறிஞ்சு உயர்ந்தவர்களை நிறைய பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வதை போல அந்த முயற்சிக்கும் காரியங்களில் ஒருவர் ஜெயமடைய வேண்டும் என்றால் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு யோகமான கிரகங்கள் சங்கமிக்க வேண்டும். எல்லோரும் முயற்சிக்கிறார்கள், பிறந்ததிலிருந்து ஒரு வளர்ந்து ஆளான காலத்திலிருந்து பள்ளிப்பருவமும் கல்லூரி பருவமும் முடித்ததுக்கு பிறகு 23-24 வயதுக்கு பிறகு சொந்த காலில் நிற்பதற்காகவோ அல்லது வேலை வாய்ப்பு ரீதியாக உயர்வதற்காகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை அரசாங்க வேலை வாய்ப்பு ரீதியாக உயர்வதற்கோ எல்லோரும் முயற்சிக்கிறார்கள். முயற்சியில் தக்க தருணத்தில் தக்க பலாபலன்களை அடையக்கூடிய அந்த பிராப்தமும் அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு மீன லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார். மீன லக்னத்தில் பிறந்து மட்டும் புண்ணியம் அல்ல, அந்த லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதி என்று ஒருவன் உண்டு, சுக்கிரன். அந்த முயற்சி ஸ்தானத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சுக்கிரன் மட்டுமல்ல, சுக்கிரனுக்கு துணையாக நிற்கின்ற அந்த சனி பகவானும் சனிக்கு துணையாக நிற்கின்ற இந்த புதனும் இந்த மூன்று கோள்கள் சங்கமித்து நல்ல மேன்மையாக அமைந்து விட்டாலே இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நடைமுறை திசை வரும் காலத்திலே போட்டதெல்லாம் இவர்களுக்கு தாயமாகத்தான் விழுவும். அதிர்ஷ்டம் அவர்களுக்கு பக்க பலமாகவும் முயற்சிக்கும் காரியங்களில் ஒன்றை தேடி போவார்கள். 9 பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் அவர்களை வந்து சேர்ந்து இன்னைக்கு தொழில் அதிபர்களாக மிட்டா மிராசிதாரர்களாக இன்னைக்கு கோலோச்சி சிறப்பாக நின்று 1000 பேர் 5000 பேர் 10000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற அவர்களும் மனிதன் தான். ஒரு மனிதன் முயற்சித்து ஓரளவுக்கு சிற்றரும்பை போல சிறுக சிறுக முயர்ந்து குடும்பத்தை நல்ல பல்கலைக்கழகமாக நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பழனிச்சல் ஓரளவுக்கு அவர்களும் ஒரு வகையில் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் தான். ஆனால் அதற்கு ஏன் 10000 பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதி இவர்களுக்கு? இவர்கள் ஓரளவுக்கு சிற்றன்பர் சேர்த்து சிறுக சிறுக கட்டி ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புன்னா அங்கேயும் அந்த கோடீஸ்வர சம்பத்தும் அந்த தனபாவம் அந்த ஜாதகத்தில் நன்றாக அமையப்பெற்றவர்கள் எல்லோருக்கும் சிறப்பு தான். இதே வந்து மீன லக்னத்தில் பிறந்து சுக்கரனோட குரு கூடப்பட்டு அல்லது செவ்வாயும் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள் என்னதான் முயற்சிகள் பண்ணினாலும் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒன்றும் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மையும் நகர் என்று சொல்வதற்கு என்னப்பா நானும் முயற்சிக்கிறேன் அவனும் முயற்சிக்கிறான் அவன் எங்கேயோ போயிட்டான் என்னோட படித்த மாணவர்கள் நானா நான் மட்டும் அப்படியே நின்ன இடத்துலயே நிற்கிறேனே, அவனை விட நான் கல்லூரியில் ஃபஸ்ட்டு வந்தேன், பள்ளி பருவத்துலேயும் ஃபஸ்ட்டு, காலேஜ்லேயும் எல்லா வகையிலையும் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல், ஆனால் வாழ்க்கையில் நான் கோல்டு மெடல் வாங்கலையேன்னு எத்தனையோ பேர் பரிதவிக்கிறதுக்கு காரணம் நன்றாக தொழில் அமையாததுக்கு. தனபாவம் ஒரு மனிதனுக்கு நன்றாக அமைந்து விட்டாலே அவனுக்கு எந்த ரூபத்திலேயாவது தொழில் பாவம் நன்றாக அமையும். நீங்கள் சொல்வதை போல வேலை வாய்ப்பில் நல்ல உயரணும் அங்கம் வகிக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு கும்பலகணத்தை முன்வைக்கலாம். இந்த கும்பலகணத்துக்கு தனாதிபதி யார் என்று பார்த்தாலே இந்த குரு.
தனத்துக்கு அதிபதியாகவும் தனத்துக்கு லாபாதிபதியாகவும் வருவார். அப்போ தன கர்மாதிபதியாகவும் வருவார். இந்த குருவோட சங்கமிக்கக்கூடிய கோள்கள் யார் என்று பார்த்தாலே இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் குரு இந்த கும்பலகணத்துக்கு கூடி பத்தில் இருந்தால் என்ன, பதினொன்னில் இருந்தால், எங்கு கூடி இருந்தாலும் இவர்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். அதே போன்று பொருளாதார மேன்மை, தொழிலால் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். இந்த ஆப்போசிட்டான பிளானட் இந்த சுக்கரனோ அந்த சனியோ அந்த பார்வையோ சேர்க்கையோ இந்த செவ்வாய் குருக்கு இல்லாமல் அப்பளுக்கு இல்லாமல் அமர்ந்து சந்திரகாவி அடிப்படை நன்றாக அமைந்து விட்டால் இவர்கள் முயற்சிக்கும் காரியங்களிலும் ஜெயமடைவார்கள். போட்டதெல்லாம் தாயமாகத்தான் இவர்களுக்கு தொழில் ரீதியான உயர்வார். அந்த அடிப்படையில் பாருங்கள், என்னை பார்ப்பதற்காக ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது சிங்கப்பூரிலிருந்து ஒரு பெண்மணி வருவார். இளம் வயது தான் அந்த பெண்மணிக்கு. அந்த பெண்மணி பிறந்தது இதே கும்பலக்னம். இந்த கும்பலக்னத்திற்கு 12 அவர்களுக்கு சுக்கரன், 12 என்று சொல்லக்கூடிய சனி பாருங்கள் 9 இடத்திலே பாதக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது. குரு 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி, செவ்வாய் நேரடியான பார்வை, 10 ஒரு கிரகம் உச்சம். பார்த்தீங்க, ஒரே ஒரு பிஜி தான் முடிச்சிருக்காங்க அம்மா. சாதாரண படிப்பு பிபிஏ தான் படித்தாங்க, ஒரு பெரிய அளவுக்கு படிக்கலை, ஆர்ட்ஸ் தான் எடுத்தாங்க. அதுக்கு மேற்கொண்டு படிக்கக்கூடிய அந்த இது இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கிறது காரணம் இங்கே கிரகத்தினுடைய அமைப்பு. இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து ஒரு 3 அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனிக்கு இங்கே ஒரே இடத்துல உட்காந்த இடத்துல கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேலரி மட்டும் அவங்களுக்கு 19 lakhs மந்த்லி. அப்போ எப்படி, சின்ன வயசு தான், இளம் வயது தான், அறிவு ஆற்றல் இருக்குது. 19 அடுத்த மாற்று கம்பெனியெல்லாம் அவர்களுக்கு கொத்து தான். காரணம் என்ன, அந்த பொண்ணு சாதாரணமாக வருவாங்க போவாங்க, காரணம் என்ன, இந்த ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 PG முடிச்சிருப்பாங்க, ஆனால் 10,000 ரூபாய் கூட சம்பளம் இல்லாத போனவர்களுக்கு பார்க்குறேன். அது மாதிரி ஒரு கன்னியாலகணத்தில் பிறந்து செவ்வாய் 3 ஆட்சி பெற்றோ, அந்த இடத்துல சூரியன் சங்கமித்து குரு 11 உச்சம் பெற்றோ, அல்ல 9 இடத்திலிருந்து பார்த்தாலே இவர்கள் முயற்சியாலேயே திருவினை அடையக்கூடிய பாக்கியம் இவர்கள் கட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறதம்மா. சரிங்க சார், இப்ப நாங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஜாதகம் பார்த்துதான் செய்யணுமா சார்? பார்க்கவே வேண்டாமா. எந்த ரூபத்திலையும் உயரணும் என்பது விதிப்பயன் இருந்து விட்டால் அவர்கள் ஜாதகம் பார்த்தால் என்ன, பார்க்கவில்லை என்றால் என்ன, பொருத்தத்தை பார்த்தால் என்ன, பொருத்தத்தை பார்க்கவில்லை என்றாலும் எழுதப்பட்டதனுடைய அமைப்பை எந்த ரூபத்திலையும் மாற்றிவிட முடியாது. ஒருவர் முயற்சியில் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஜாதகத்திலையும் அந்த அடித்தளம் அமரப்பட்டிருந்தால் அவர்கள்லாம் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்தால் கூட படிப்படியாக முன்னேறக்கூடிய ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். கன்னியாலகணத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதியே செவ்வாயே ஆறுக்குடைய ரோகருணாதிபதியாக வந்தாலும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் சூரியனுடைய அம்சமும் இந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் அல்லது செவ்வாய் இந்த குரு 3 அது ட்ராக்ல அழகாக உட்கார்ந்து சுக்கரனுடைய சனியுடைய புதனுடைய மிங்கிள் இல்லாமல் இருந்துட்டாலே அது ட்ராக்ல அழகாக உட்கார்ந்துருக்கு. இவர்கள் எல்லாமே முயற்சியாலேயே சரி எந்த ரூபத்திலையும் இவர்கள் முயன்று சிறப்பான ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய அம்சங்கள் பிறக்கும் பொழுதே யோகமான அம்சத்தோடு பிறந்து விட்டால் எல்லாமே யோகம்தானம்மா. அப்படி யோகமான அம்சம் வேணும், அப்படி பிறக்கணும்னா என்ன பண்ணுங்கிறத பத்தி ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், பாலாஜி பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு எப்படி இருக்குன்னு கேக்கணுங்க. இப்ப ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க பாலாஜி சார். என் பேரு வந்து பாலாஜி. ஓகே, மீன ராசி, உத்தரதாதி நட்சத்திரம். லக்னம்? லக்னமும் வந்து இது ஜென்மம். ஓகே, உங்களுக்கு பொதுவா எப்படி இருக்குன்னு பாக்கணுமா இல்ல குறிப்பா ஏதாவது கேட்கணுமா சார்? அவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே, இந்த விஷயம் எல்லாம் எப்படி இருக்கும், பிற்காலத்தை எப்படி இருப்பாங்க? சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, ஏன் இவ்வளவு கவலை? சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லி இருக்கிறார். லக்னம்னா ஜென்மம்னாரு, கரெக்டா அது மீன லக்னம் மீனராசியா தான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் லட்சோப லட்சம் பேர்கள் பிறக்கிறார்கள் ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில். இருப்பினும் உங்களுடைய ராசி அதிபதியும் லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய உயிராதிபதியும் குரு பகவானுடைய பெயர்ச்சி வருகிற 5வது மாதத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால்
தன் வீட்டில் தான் ஆட்சி பெறுவது ஒரு வகையில் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனே உங்களுக்கு ராசியில் ஆட்சி பெறுவது மறுவகையில் ஒரு சிறப்பு. ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தையும் ஒன்பதாம் இடம் பாக்கிய திரிகோண பார்வையை லக்னகேந்திரத்திலிருந்து பார்வை செய்வது, ஏழாம் இடத்திலிருந்து வந்து பார்வை செய்வதும் தொட்டதெல்லாம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருகிட ஐந்தாம் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் பூத்து குலுங்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் நிறைவாக அமைந்திருக்கிறது. இருப்பினும் லக்னத்திற்கு பதினோராம் இட மாரக லாபஸ்தானத்திலே சனி ஆட்சி பெற்று இருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க சூழல் அமர்ந்ததனால கோள்சார கிரகங்கள் நன்றாக சாதகமாக அமையப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் நல்ல ஒரு உயர்வையும் பாக்கியத்தையும் அடையலாம். வருகிற ஐந்தாவது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ஐந்தாவது மாதத்துக்குள்ள சிறப்பான பலாபலன் எதிர்பார்க்கலாம். நன்றி அழைத்ததற்காக. சார், அங்க எல்லாம் நிம்மதியான வெற்றி வாழ்க்கையை வாழணும்னா ஜாதகத்துல வந்து யோகம் இருக்கணும்னு சொன்னீங்க சார். யோகம் இருந்தா போகம் தானா வரும். அந்த யோகம் எங்க எல்லாருடைய ஜாதகத்திலயும் கொஞ்சம் எட்டியாவது பாக்கணும்னா நாங்க ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது மனிதனுக்கு மனிதன் போடுவது அன்னதானம்ன்றான், தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம்ன்றான் இல்லைங்களா? அதெல்லாம் சிறந்த தானங்கள் இந்த பூ உலகத்திலம்மா. அதாவது ஜலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களுக்கு நம்மளால் ஆன்ற ஈன்ற ஒரு பிண்டத்தை கொடுக்கறதும், ஆடு மாடுகளுக்கு தடைகள் கொடுப்பதும், காக்கை குருவிகளுக்கு சாதங்கள் படைப்பதும், ஈயரும்புகளுக்கு நவதானியங்கள் படைப்பதும் நான்கு வகையான தானம். நம் தலையை காக்கும் கொடை. நீங்கள் கோடி ரூபாய்க்கு தானமும் தர்மமும் செய்வது வெறும் 5 ரூபாயில் முடித்து விடலாம். அத்துணை ஐஸ்வர்யங்களும் அந்த பாக்கியங்களும் கிடைக்கும். இன்றைய விதை நாளைய விருட்சம், அந்த பிராப்தம். இவர்கள் இன்றைக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத இந்த நான்கு வகையான தானத்தை செய்பவர்கள், தர்மம் இவன் தலையை காக்கும் என்று சொல்வதைப் போல இவன் வந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை வருங்கால சந்ததிகள் இவர்கள் செய்த புண்ணியத்தால் இந்த ஆன்மாவால் இந்த பிண்டத்தால் வரக்கூடிய அத்தனை உயிர்களும் சுபிட்சமாக வாழும் வரக்கூடிய காலத்தில். கடந்த வாரம் என்னை பார்ப்பதற்கு நிகழ்ச்சி தொகுப்பு முடித்ததற்கு பிறகு முதல் அப்பாயின்மெண்ட்டு புதன்கிழமை. ஒரு அம்மையார் மிகப்பெரிய கோயில் நிர்வாகத்தில் இருந்து அவர்கள் மூலமா சொல்வி என்னை கேள்விப்பட்டு ஒரு பெண்மணி அவர்கள் நிறைந்த ஐஸ்வர்யத்தோடு என்னை பார்க்க வந்திருந்தார். அவங்க சொல்கிறக்கூடிய பெரிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய மாடாதிபதி பீடாதிபதி அந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் சொல்லி என்னை பார்க்க சந்திக்க ஒரு பெண்மணி வந்திருந்தார்கள். அன்றைய தினம்தான் அவர்களை பார்த்தேன். பார்த்தெடுப்பிலே உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா, என்னுடைய மகனை அழைத்து வந்திருக்கிறேன். என் மகன் ஜோதிடத்தில் அவ்வளோ நம்பிக்கை இல்லாதவர் தான். இருப்பினும் ஏதோ நீங்கள் தெளிவாக சொல்லுவதைப் போல அந்த சுவாமி அம்மா சொல்லி அமிச்சாங்க. சரி ரைட்டு, கட்டத்தை கொடுக்கிறேன் பார்க்கிறேன். அந்த அம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதுங்க. நல்ல அருமையான மருமகள். மகனை நான் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோ பாசம் நேசமுள்ள மகன் தான் உங்கள் முன் அமர்ந்திருக்கிறான். அவ்வளோ அழகான பர்சனாலிட்டியான பையன்தான் அந்த பையனை பார்ப்பதற்கு. அவ்வளோ சிறப்பாக இருந்தார். குழந்தை பாக்கியத்திற்காக எப்போதான் கிடைக்கும். கட்டத்தை விரிக்கிறேன். அவர் பிறந்தது சிம்மலக்னம். சிம்மலக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் குரு அமரப்பெற்றிருந்தது, சுக்கரனுடைய அம்சத்தில் இருந்தது. பார்க்கிறேன், 7ஆம் பாவாதிபதி சனி ராகு கேதுவோடு பீடிக்கப்பட்டிருந்தது. என்னம்மா குழந்தை பாக்கியம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், உங்கள் மகன் உங்கள் மருமகளை தொட்டுக்கூட பார்த்ததில்லையே, தாம்பத்திய உறவே அவர்களிடத்தில் இல்லையே, இல்லறம் நல்லறமாகவே இல்லையே, இந்த அடிப்படை எப்படி என்று கேட்கிறேன். அதற்கு என்னையா இப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ பாச நேசமாக இருப்பாங்கன்னு சொன்ன உன் மகனை கேட்டு பாரம்மா, இதுதானம்மா உண்மை என்று. நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைச்சு. அந்த பக்கம் வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம். நான் ஏதோ நினைத்தேன், உண்மைதாயா, என் மனைவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையிலையும் எனக்கு அவளோட வாழவே பிடிக்கலை. நான் சாமியாராகவே போயிருந்து நினைக்கிறேன், மடத்தில் போய் உக்காந்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த உணர்வு தான் வருகிறது என்று அம்மா சொன்னோன்னா கதறி அழுகிறார். காரணம், இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. சார், திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும் போதே திருமண வாழ்க்கையில நாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாதா? அப்படி பண்ணிருந்தா அந்த பொண்ணோட லைஃபும் ஸ்பாயிலா இருக்காது, இந்த பையனும் கஷ்டப்பட வேணாம் இல்லைங்களா? இவங்க பார்க்கலையா இல்ல விதியின் வசத்தால் கண்கள் மறைக்கப்பட்டனவா? விதியின் வசத்தால் தான் கண்கள் மறைக்கப்பட்டன. இவங்க பார்க்க தெரியலன்றதெல்லாம் இல்ல. பார்க்க தெரிந்தவர்களுடைய ஜாதகம் நிறைய பேர்களுக்கு அஸ்ட்ராலஜருக்கு இது தெரியவே தெரியாது.
அரைவேக்காட்டுத்தனமானவர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒன்று அடித்து விடுவாங்க, இது ஓகோன்னு வந்துட்டா ஆஹா என்னால் தான் அது சிறப்பாக இருக்குதுன்னோ, இல்லை தாழ்ந்து போயிட்டா என்னால் தான் தாழ்ந்து போயிட்டேன்னு இல்லை, இது விதியின் கர்ம வினையாளுக்கு உட்பட்டது தான், கண்கள் மறைக்கப்பட்டதா, கண்ணும் மறைக்கலை காதும் மறைக்கலை, இதுதான் உண்மை. அதனால் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை பாருங்கள், இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்படித்தான் வரக்கூடிய அந்த பெண் ஜாதகமும், அந்த பெண்ணு பாருங்கள் கணவன் மேலே அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் நேசத்தோடு ஆசையோடு வருகிறாள், இவன் அதை அந்த மலரை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறான். காரணம், இவன் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் போகஸ்தானம். இந்த போகஸ்தானன்றது தாம்பத்திய உறவு. அந்த ஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று குருவும் மிங்கிள் ஆயிடுச்சு. போகத்துக்கு மாறக 6-8 ஒரு குற்றவியல் ஸ்தானமாக அமைந்து விட்டது. அதனால் அவனுக்கு சாமியாரை போகணுன்றதான் சன்னியாசி வாழ்க்கையைத்தான் தேடுகிறான், நாடுகிறான். இந்த பெண்ணை கட்டினால் இல்லை, இவன் எந்த ரூபத்திலும் இந்த மாதிரி அமைப்புள்ள பெண்ணு தான் இவனுக்கு மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகி சில காலம் இருந்து 2024 பிறகு அவன் விவாகரத்தினுடைய விளிம்பில் வந்து மறு வாழ்க்கைக்கு தள்ளப்படணுன்றது இங்கே இருக்கு. அப்போ ஏன் அதே போகம் பிடிக்குமா? பிடிக்கும். இங்கே முதல் வாழ்க்கை அவுட்டு. அப்போ சார், சார் எங்கள் அம்மா வெளியே தாட்டிடும், எனக்காக சார் காலைல வேணாலும் மீண்டும் உழுவுனேன் சார். வேணாம் சார், அந்த பொண்ணும், அந்த பொண்ணும் அவ்வளோ அழகு, இவனும் அவ்வளோ அழகுமா, பார்ப்பதற்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கான் அந்த பையன், உருகுறான் தருகிறான், எனக்கு இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த பொண்ணு வேண்டாம் சார் அப்படின்றான். அந்த பொண்ணுக்கிட்ட இவனால் சொல்லவும் முடியல, எனக்கு வாகரத்து மட்டும் வாங்கி கொடுத்துட்டா அதை விட அமிர்தம் இந்த உலகத்தில் இல்லைன்றான். அந்த அம்மா வந்து கோயில் சுவாமி பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையுமே அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காங்கல்ல, இந்த ஆன்மா வந்து பூஜை புனஸ்காரங்கள் நாட வேண்டும் என்பது விதிப்பயன். ஆனால் எவ்வளவு பண்ணினாலும் அந்த அம்மா ஜாதகத்தை வாங்கி பார்க்கறேன், 5 புத்திரஸ்தானம் பலகீனப்பட்டிருக்கிறது, இந்த வினையை இவர்கள் அறுவடை செய்துதான் ஆக வேண்டும், இது எழுதப்பட்டதனுடைய விதிப்பயன். அப்போ கண்ணை மறைக்குது, காதை கேட்கல, காது இப்படிலாம் இல்லவே இல்லைம்மா, இந்தாருக்கு. அதைத்தான் நான் நிகழ்ச்சி ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு காமெடியாக கூட இதில் வந்தது. அப்போ அந்த ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து பார்க்கலாமா வேண்டாமா, பொருத்தம் பார்த்தால் இவர்களுக்கு உயர்வு இருக்கா, பொருத்தம் பொருத்தம் பார்த்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி, இவன் நன்றாக வாழ வேண்டும் என்பது விதிப்பயன். மனைவியோட அந்த பெண்ணுக்கும் அந்த அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த முடிச்சிடறம்மா, அந்த விதியோட தான் கெட்ட ஜாதகமாக இருக்கும்மா, கண்ணு முன்னாடி ஒரு மைனஸாக வாழக்கூடாது, அது கூட வந்தால் கூட ஏதோ ரூபத்தில் தாலி கட்டுற நேரத்து கூட அது மிஸ் ஆகி போயிடும். இவன் தான் நல்லா வாழணுன்ற அம்சத்தோடு பெற்றிருக்கானே, அந்த பாக்கியமுள்ள மனைவியும் பாக்கியமுள்ள ஐஸ்வர்யமான குழந்தைகளும் இவனுக்கு பிறக்கணும்னா இதுதான். விதியை மதியால் வெல்லலாம் என்றால் அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை ஜெயிக்க முடியும். விதியை எந்த ரூபத்திலும் வென்றதாக வரலாறு இல்லை, எழுதப்பட்ட விதியின் வாயிலாகத்தான் நடக்கும், அதில் மாற்று கருத்தும் இல்லை. பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் எத்தனை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் செஞ்சதனால தான் நான் உயர்ந்தேன், செய்யாதனால தாழ்ந்தோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். அது மட்டுமில்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 சென்னையில் கோயம்பேட்டுக்கு அருகாமில் உள்ள நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாடம் யூடியூப் இருக்கு, அதுலேயும் நிறைய திருமண பந்தம், வேலைவாய்ப்பு ரீதியான அமைப்பு, புத்திர பாக்கிய ரீதியான உயர்வு தாழ்வு, பொருளாதார உயர்வு தாழ்வு, பூர்வீக சொத்து ரீதியான அல்லது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள், எத்தனையோ பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்புகள்லாம் நிறைய சொல்யூஷனாக கிரகத்தினுடைய அடைவை படுத்தி எடுத்து உரைத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீதும் நன்றி வார எல்லாமே நாம செஞ்சது வாங்கிட்டு வந்த ஜாதக அமைப்பு தான் நம்ம வாழ்க்கை வண்டியோட அச்சாணியாக இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி அம்மா.